அண்ணா, இந்த சிஎம்டிஏ அப்ரூவல் அப்படிங்கிறதுங்கன்னா திமுக ஆட்சி வந்த பின்பு தான் இந்த சிஸ்டம். அதற்கு முன்னாடி 200 நாளைக்கு முன்பு யாருமே வாங்குறக்கல. அதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர் இப்படி தான் இருந்துச்சு. பேப்பர் ஒர்க்காக ஒரு இடமா கொடுக்கணும். அந்த பேப்பர் ஒர்க்குக்கு நாள் நான் சொன்ன மாதிரி 15 நாள், 5 நாள், 20 நாள், 30 நாள் கொடுத்துருந்தாங்க. அந்த பேப்பர் ஒர்க்குன் படி தான் கிளியர் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ ஆன்லைன் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே. ஒருத்தருக்கு மட்டும் எனேபிள் பண்ணி அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, அது இனிமேல் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் தாக்கலாம், அந்த ஸ்விட்ச் எப்போ வல்லா ஆன் ஆஃபில் இருக்குது அப்படின்னு. இந்த ஜி ஸ்குவேர் நிறுவனம் போடுறக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பு தான் அந்த ஸ்விட்ச்சு பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். ஜி ஸ்குவேர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்விட்ச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப ஆஃப் ஆகிடும். மிச்சனை இப்போ போய் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலாக லிங்க் டிசேபிள்ட் அப்படின்னு வரும். நீங்கள் அதை ஆக்சுவலாக பண்ண முடியாது. சூப்பர் ஃபாஸ்டில் எந்த ஒரு செக்கிங்கும் இல்லாமல் கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதில் போட்டிருப்பாங்க ஆடில், 22 நாளில் ஜி ஸ்கொயர் வந்து எல்லா வேலையும் செஞ்சு உங்களுக்கு பிளாட் போட்டிருக்கணும். ஆனால் வாங்கின டேட்டு பார்த்தீங்கன்னா 6 நாள் தான். கோயம்புத்தூருடைய 122 ஏக்கர் டேட்டை பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவலுக்கும் லோக்கல் பாடி அப்ரூவலுக்கும் 6 நாள். 6 நாள் இருக்கும் பொழுது 22 நாளில் நாங்கள் ரோடெல்லாம் போட்டோன்னு ஜி ஸ்கொயர் சொல்கிறாங்கன்னா அவங்க மார்ஃப் பண்ண ஃபோட்டோவை லோக்கல் பாடிக்கு கொடுத்து அப்ரூவல் வாங்கினாங்களாம். ரோடே போடாமல் மார்ஃப் பண்ண ரோடு, ரோடே போடாமல் மார்ஃப் பண்ண பார்க்கு, அதெல்லாம் போட்டுட்டு அப்ரூவல் வாங்கிட்டு விற்கும் பொழுது பண்ணாங்களாம். இது அனைத்துமே ஒருதலை பட்சமாக ஒரு கம்பெனியை நோக்கி. நான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம், ஆடிட்டர் சண்முகராஜ் அவங்க நம்ம பேர் சொல்கிறோம் அப்படின்னா இதில் அவருடைய இன்வால்மெண்ட் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் அதிகாரிகிட்ட பேசுனீங்கன்னா எந்த டெண்டராக இருந்தாலும் கூட அவங்களுடைய கவனத்துக்கு செல்லாமல் அந்த டெண்டரை நீங்கள் ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி எதற்காக அரசு நிறுவனத்தில் வேலை செய்யணும், எதற்காக கமிட்டி போடணும், எதற்காக நாங்கள் ஊழல் இல்லாமல் செய்கிறோம், எதற்காக முதலமைச்சர் சொல்ல வேண்டும்? புரியல, கேட்கல, புரியல மேடம். அதான் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணினா நீங்க அதை சந்திப்பீங்களான்னு கேட்கறேன். புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அதுக்கு அந்த அர்த்தத்தில் கேட்குறீங்களா மேடம்? இது இந்த ஜி ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜி ஸ்கொயர் எடுப்பதற்கான காரணமே வந்து பத்திரிகை நண்பர்கள் மீது அவங்க போட்ட கேஸ்னால தான். அதை கொஞ்சம் எடுத்து டிக் பண்ணி பார்க்கும் பொழுது எதற்காக இவ்வளோ அவசரம் காட்டுறாங்க? ஜி ஸ்குவேரை பற்றி யார் என்ன சொன்னாலும் கூட அதை போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு சிவில் கம்ப்ளைண்ட்டை ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டாக மாற்றி இந்த அளவுக்கு மிரட்டுறாங்கன்னு பார்க்கும் பொழுது தான் தெரிஞ்சுது இந்த பர்மிஷன் ஆன்லைன், அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் ரிக்கிங், 5 நாள் அப்ரூவல் அசிரத்தனமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி, அதுவும் நான் தலைவர் என்கின்ற முறையில் அதை பேசுகிறேன், அவர்கள் நிச்சயமாக எண்ணத்தை கொண்டு வந்தாலும் கூட எதிர்கொள்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா உண்மை யாருமே பேசக்கூடாது. நீங்கள் உண்மையை சொன்னால் நாங்கள் 2 நோட்டீஸ் கொடுப்போம், நாங்கள் உங்களை வந்து போலீஸ் கேஸில் வம்பு கிழப்போம் அப்படின்னா அதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம். ஏன்னா இது முதலும் முடிவும் கிடையாது. இதை இவங்க சரி பண்ணாத வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இதை போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆவின் வந்து முதல் முடிவு கிடையாதுங்கண்ணா. ஸ்வீட் பாக்ஸ் ஊழல்லையே ஆவின் சம்மந்தப்பட்டிருந்துச்சு. அப்போ முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, ஐயோ ஆவினு கொடுத்துருங்கன்னு சொல்லி ஆவினு கொடுத்தாங்க. ஆனால் இந்த கேஸில் மறுபடியும் ஆவினு கொடுக்கல. ஆவின் வந்து 40% ஆஃப் பிஎல் காஸ்ட் கொடுக்குறக்கு தயாராக இருந்தும் ஆவினு கொடுக்கல. அந்த பக்கம் கொடுக்குற கம்பெனி பொங்கல் தொகுப்பு ஊழலில் சம்மந்தப்பட்ட கம்பெனி. முதலமைச்சர் அவர்கள் பிளாக்லிஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி எந்த கம்பெனியை பிளாக்லிஸ்ட் பண்ணார்? அப்படி முதலமைச்சர் பிளாக்லிஸ்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு பிளாக்லிஸ்ட் பண்ண வேண்டிய கம்பெனி இந்த அனிதா டெக்ஸ்காட்டாக இருந்திருக்கும். அதையும் செய்யலை. அவங்க திரும்பியும் இந்த டெண்டர் லைவாக வச்சுருக்காங்க. எனி டைம் டெண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. இவங்க தான் L1 பிட்டராக இருப்பாங்க. ஏன்னா டெண்டர் ஓப்பன் ஆகலை, பட் டெண்டர் சப்மிஷன் முடிஞ்சது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி முதலமைச்சர் அவர்கள் நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்கின்றார்கள், அவருடைய வாதத்தை நாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன அஸ்திரத்தை தூக்கிட்டு வந்தாலும் கூட எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லை, நான் வந்துங்கண்ணா அண்ணா, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுண்ணா. அதாவது அப்ரூவல் வாங்குறக்கு ஒரு கம்பெனிக்கு மட்டும் நீங்கள் ஃபேவர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம குற்றச்சாட்டு. மிச்சவங்களாம் 100 நாள் 200 நாள் எடுத்து அவங்க பொறுமையாக அப்ரூவல் வாங்கி மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி அந்த டீலை நீங்கள் முடிச்சுட்டு சேல் பண்ணிவிட்டு அடுத்த டீலுக்கு போயிருப்பீங்க. இது வந்து நான் சொல்ல, ப்ராப்பர்ட்டி டெவலப்பராக இருக்கக்கூடிய எல்லோரும் சொல்கிற கம்ப்ளைண்ட்டு. சார், அட்வான்ஸ் எங்கேயுமே கொடுக்க முடியலன்னு, அட்வான்ஸ் யாருமே வாங்க மாட்டுறாங்கன்னு.
ஏன்னா நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து பேப்பர் எடுத்துகிட்டு போனால் எங்கள் பேப்பரை டிலே பண்ணுறாங்க. சிஎம்டிஏக்குள்ளே எங்களுடைய லிங்கை வந்து டிலே பண்ணுறாங்க. ஜி ஸ்கொயருக்கு மட்டும்தான் வேக வேகமாக எனேபிள் ஆகுது. அதுக்குன்னு மற்ற எந்த கம்பெனி கொடுக்கலையும் நம்ம சொல்ல, மற்ற கம்பெனி கொடுக்குறாங்க. ஜி ஸ்கொயரை கொடுப்பது மிக மிக அதிகம், மற்ற கம்பெனி கொடுப்பது மிக மிக குறைவு. அதுக்கு நம்ம சொல்லியிருக்கிற நாட்களை பார்த்தா நீங்கள் சொல்கிற எந்த கம்பெனியுமே 5 நாள் 6 நாள் 7 நாளில் மொத்த அப்ரூவல் ப்ராசஸை எந்த கம்பெனியுமே முடிச்சிருக்காங்க. ஆமாம், ஆனால் டெய்லி பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜு, பேக் பேஜு, சென்டர் பேஜில் நம்ம எல்லோரும் பார்க்குறது ஜி ஸ்கொயர் தான். எல்லோரும் பார்க்குறது பேப்பர் ஆடு. பேப்பர் ஆட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேபி கட்டிங் கொண்டு வரலை, அது ஒன்று மட்டும்தான். மிச்சவங்க பண்ணலாம், 1 ஏக்கர் 30 சென்ட்டு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணலாம். ஆனால் சென்னையிலேயோ தமிழ்நாடோ, இப்போ பெங்களூர் ஹைதராபாத்தும் போயிட்டாங்க, பெரிய ப்ராப்பர்ட்டி அதில் கை வைக்கணும் அப்படின்னா ஜி ஸ்கொயரை தவிர யாருக்குமே எங்கேயுமே பர்மிஷன் கிடைக்கிறது கிடையாது. 30 சென்ட்டில் 40 சென்ட்டில் எத்தனையோ நண்பர்கள் பண்ணலாம், இல்லை நான் சொல்லலை, ஜி ஸ்கொயர் அங்கெல்லாம் போகமாட்டாங்க, அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கிடைக்கலாம். ஆனால் பல்காக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியோ, ஜி ஸ்கொயர் நாங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, ஜி ஸ்கொயரை தவிர யாருக்குமே அப்ரூவல் கொடுக்காத அளவுக்கு இந்த சிஸ்டத்தை லீக் பண்ணியிருக்காங்க. அண்ணா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுண்ணே, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் பிரதர். சிட்டியில் இன்றைக்கி 10,000 கம்பெனி இருக்கும். எடுத்தால் 10,000 கம்பெனி இருக்கும். அது முதல்ல 20,000 கம்பெனியாக இருக்கும் சிட்டியில். வந்து இவ்வளோ பெரிய சிட்டியில் ஒரு கம்பெனி செய்ய முடியாது. மிச்ச கம்பெனி இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்ல. மிச்ச கம்பெனியும் 10 சென்ட் 20 சென்ட்டில் பண்ணுவாங்க. நாம் வைக்கிற ஸ்பெசி, நான் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன், ப்ரெஸ் நோட்டை திரும்பவும் படிங்க. நாம் சொல்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்பெனிக்காக சிஸ்டத்தை ரிக் பண்ணி எந்த ப்ராசஸையும் ஃபாலோ பண்ணாமல் 3 நாள் 4 நாளில் நீங்கள் அப்ரூவல் கொடுக்குறீங்க, இது இம்பாசிபிள். 3 நாள் 4 நாளில் டிடிசிபியிலிருந்து லோக்கல் பாடி அப்ரூவல் கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. சைட் இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்காது, ரோடு போட்டிருக்க மாட்டீங்க, அதில் பார்க் கட்டியிருக்க மாட்டீங்க, எல்லா வயலேஷனில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தான் குற்றச்சாட்டோ தவிர, தமிழ்நாட்டில் 20,000 கம்பெனி ஓரம் கட்டிட்டு ஜி ஸ்கொயருக்கு மட்டும் கொடுக்குறீங்கிற குற்றச்சாட்டு கிடையாது. ஜி ஸ்கொயருக்கு நிறையா ஃபேவர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அண்ணா நாங்கள் இன்றைக்கி சண்டே, மேபி நாளைக்கு நாளைக்கு நம்முடைய லாயர் விங்கு போய் அதை முறைப்படி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அதே போல் டிடிசிபியை பொறுத்தவரை, சிஎம்டிஏவை பொறுத்தவரை, அங்கேயும் கூட யார் என்ன ரிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும், அதையும் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறோம். ரெண்டையுமே டிவிஎஸ்சி இதை எடுத்து முறையான விசாரணை நடத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.